அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி பார்க்கக்கூடிய பதிவு என்னென்னு பார்த்தோன்னா, அந்த மெடிசினல் பிளான் சீரீஸில் பார்க்கக்கூடிய அடுத்த பதிவு. இதுக்கோட பேர் வந்து இலிசியம் அனிசேட்டம் அல்லது அனிசம் ஸ்டெல்லாட்டம் ஸ்டார் அனிஸ். இதோட நேட்டிவ் பார்த்தோன்னா சைனாவாக இருக்கிறதுனால இதுக்கு வந்து சைனீஸ் அனிஸ் அப்படின்ற பேரும் இருக்குது. இதை அப்ரூவ் பண்ணவர் வந்து டாக்டர் ஃபான்ஸ். இதோட சீட்ஸ்லேருந்து தான் நம்ம வந்து டிங்க்சர் ப்ரிப்பேர் பண்ணப்படுது. இது வந்து எந்த ஃபேமிலியில் வருதுன்னு பார்க்கும்போது டைகாட்லிடன் மேக்னோலிடே அதில் வந்து இலிசியேசியே அதில் வருது. இந்த டாமிஃப்ளூ அப்படின்ற மெடிசன் நமக்கு தெரியும், அந்த இன்ஃப்ளூயன்ஸாக்கு யூஸ் பண்ணக்கூடிய மெடிசன். அது வந்து இந்த ஸ்டார் அனிஸ்லேருந்து தான் தயாரிக்கப்படுது. நட்சத்திர சோம்புன்னு தமிழில் சொல்கிறோம். இதோட ரொம்ப நாள்பட்ட ஓல்டு ஆஸ்மாட்டிக் பர்சன்ஸுக்கு வரக்கூடிய மூச்சிறப்பு தொந்தரவுகளுக்கு வந்து இது ரொம்ப நல்ல மெடிசனாக இருக்கும். அப்புறம் வேறு எதுக்கெல்லாம் கொடுக்கலாம், கிளினிக்கல் இண்டிகேஷன்ஸ் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, அதிகமான குறைசா மூக்கில் வந்து தண்ணி ஒழிக்கிட்டே இருக்குது, அதோட ஃபாலோ பண்ணி ஸ்னீசிங் வருது. அவங்களுக்கு வந்து வரக்கூடிய காஃப் பார்த்திங்கன்னா ட்ரை காஃபாக இருக்கும். நிறைய இருமி முடித்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நெஞ்சில் வந்து ஒரு எம்டினஸ் எல்லாமே வந்து வெளியில் வந்துட்ட மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். மூக்கில் வந்து ஒரு முணுமுணுப்பு இருந்துகிட்டே இருக்கும். அதோட ஃபாலோ பண்ணி அந்த ஸ்னீசிங் வர ஆரம்பிச்சிடும். இது வந்து அதிகமாக ஆல்கஹால் குடிக்கிறவங்களுக்கு வரக்கூடிய அந்த காஃப் பிரச்சனைகளுக்கு இது வந்து நல்ல மருந்தாக இருக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா எல்லா உணவுமே அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், பசியும் நல்லாயிருக்கும். ஆனாலும் எல்லா உணவோட சுவையும் பார்த்திங்கன்னா ஓவராக உப்பாக இருக்க மாதிரியும் கசப்பாக இருக்க மாதிரியும் இருக்கும் அவங்களுக்கு. அப்புறம் உமட்டல் வாந்தி இருக்கும், வயிறு ஃபுல்லாக புண்ணாக இருக்க மாதிரியான ஒரு சென்சேஷன் அவங்களுக்கு இருக்கும். குழந்தைங்களுக்கு வரக்கூடிய வயிறு வலி, அந்த ஸ்பாசம், அந்த வலி, அந்த குடலில் வரக்கூடிய எல்லா தொந்தரவுகளுக்குமே, எந்த பிரச்சனைகளுக்காக அந்த குழந்தைங்க அழுதோ அதை கம்மி பண்ணக்கூடிய தன்மை வந்து இந்த மெடிசனுக்கு இருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா பெயின் வந்து லெஃப்ட் பிரெஸ்ட்லேருந்து அப்படியே மேலே போயிட்டு அசண்டிங் பெயின் ஆகி ஷோல்டர் பிளேடு வரைக்கும் பரவக்கூடிய தன்மை இருக்கும். அந்த வலி, அவங்களுக்கு வரக்கூடிய வலி, அந்த இரும்பும் போது அவங்களுக்கு வலி அதிகமாக இருக்கும். வலி எங்கே இருக்கும்னு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டெர்னத்துலேருந்து ஒரு 2 இன்ச் தள்ளி ரைட் சைடு தான் எப்போவுமே அவங்களுக்கு வலி இருக்கும். அந்த குடல் வலி நீக்கக்கூடிய தன்மை இந்த மெடிசனுக்கு இருக்குது. அதே மாதிரி இந்த ஸ்பாசத்தை குறைக்கக்கூடிய தன்மையும் இருக்கும். அவங்களுக்கு எப்போவுமே இந்த தொந்தரவெல்லாம் வரும்போது வயிறு வந்து நல்லா உப்புசமாக இருக்க மாதிரி இருக்கும். சைனா, இந்தியா, ஜப்பான் அந்த கண்ட்ரிலெல்லாம் பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு சுவையூட்டும் பொருளாக வந்து பயன்படுத்துகிறாங்க. சாப்பிட்டதுக்கப்புறம் வந்து அந்த மவுத், அந்த ப்ரீத், அது எல்லாமே வந்து ஒரு ஸ்வீட்டிஷாக இருக்கணும் அப்படின்றதுக்காக இந்த பொருளை வந்து சாப்பிட்டதுக்கப்புறம் யூஸ் பண்ணுறாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த வலியோட தன்மை பார்த்தோன்னா ரெகுலராக சேம் ஹவரில் வர ஆரம்பிக்கும். குழந்தை உடனே ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிரும் அழுகிறதுக்கு. அது மாதிரி ரெகுலர் ஹவரில் வரக்கூடிய அந்த பீரியாடிசிட்டி ரொம்ப முக்கியமாக இருக்கும். அந்த 3rd ரிப்லேருந்து அந்த ஸ்டென்னத்துலேருந்து ஒரு 3 இன்ச்சுக்கு அப்புறம் அந்த 3rd ரிப்பில் அந்த வலி இருக்கும். அவங்களுக்கு எப்போவுமே ரைட் சைடு இருக்கும் அந்த வலி. அப்புறம் பார்த்திங்கன்னா மில்க், அந்த பால் கொடுக்குறவங்களுக்கு இந்த மெடிசன் கொடுக்கும்போது மில்கோட அளவு வந்து அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்கும். அந்த சளி வந்து எப்படி இருக்குன்னா ஒரு சலம் மாதிரியான ஒரு ஸ்மெல்லு, அந்த அப்பியரன்ஸ் எல்லாமே இருக்கும். அதோட கொஞ்சமாக பிளட் வரக்கூடிய தன்மை இருக்கும் அவங்களுக்கு. கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா ஆல்கஹால் குடிக்கும்போது அதிகமாக இருக்கும். ஆனால் அவங்களுக்கு ஆல்கஹால் ரொம்ப பிடிக்கும். அந்த ஆல்கஹால் குடித்ததுனால வரக்கூடிய காஃபுக்கு இது ரொம்ப முக்கியமான மெடிசன். காதில் வந்து ஒரு இறைச்சல், ஒரு பஸ்ஸிங் அந்த மாதிரி கேட்டுகிட்டே இருக்கும். அப்படியே ஃபாலோ பண்ணி அவங்களுக்கு வந்து ரொம்ப தூக்கம் வர ஆரம்பிச்சிடும் காது வலி வந்ததுக்கப்புறம். அப்புறம் கோல்டு பிடிச்சதும் அவங்களுக்கு வந்து பேக் பெயின், அது லெஃப்ட் சைடில் வந்து பேக் பெயின் வந்து ரொம்ப வலிக்கும் அவங்களுக்கு அந்த கோல்டு பிடிச்ச ஒரு 3 to 4 hoursக்குள்ளே. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா லெஃப்ட் சைடு வந்து தை போன், நம்மளுடைய தொடை எலும்பில் வந்து நடுவில் சென்டர் ஆஃப் த தை போன் வந்து உடஞ்ச மாதிரி இருக்கும் அவங்களுக்கு. அது வந்து உட்காரும்போது தான் அந்த வலி ரொம்ப ஃபீலாக இருக்கும். எந்திரிச்சு நிற்கும்போது சுத்தமாக வலியே இருக்காது. வேறு எந்த மெடிசன் கூடலாம் இதை வந்து கம்பேர் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தோன்னா சாமமில்லா, அக்கோனைட், பிரயோனியா, இந்த 3 மெடிசனோட கம்பேர் பண்ண முடியும். மெயினாக பார்க்கும்போது அவங்களுக்கு குறைசா, அப்புறம் வந்து அடிக்கடி வரக்கூடிய ரிப்பீட்டடாக பீரியாடிக்கலாம் வரக்கூடிய அந்த வயிறு வலி, அது ரெண்டும் மெயினான விஷயங்கள் இந்த ட்ரகுக்குரிய முக்கியமான கிளினிக்கல் இண்டிகேஷன்ஸ். அதை தவிர பார்த்திங்கன்னா அந்த காஃப் வந்து ஆல்கஹால் அதிகமாக கன்சியூம் பண்ணுறவங்களுக்கு, ஓல்டு ஆஸ்மாட்டிக் பர்சன்ஸுக்கு வரக்கூடிய அந்த டிஸ்னியா மூச்சு விடுற தொந்தரவு, அதுக்கும் முக்கியமான மெடிசனாக இருக்குது. நன்றி, வணக்கம்.